அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 9 தமிழகத்தின் கல்வி அப்படிங்கிற பாடத்தலைப்பிலிருந்து இன்னைக்கு கொஸ்டின் பார்க்கலாம். முதல் வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் கல்வி அறிவு விகிதம் 80.33. இரண்டாவது வினா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் கல்வியறிவு விகிதம் 73.45. மூன்றாவது வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் ஆண்களின் கல்வியறிவு விகிதம் மற்றும் பெண்கள் கல்வியறிவு விகிதம், ஆப்ஷன் பி. நான்காவது வினா, 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் ஆண்கள் மற்றும் பெண்கள் கல்வியறிவு விகிதம், ஆப்ஷன் சி. ஐந்தாவது வினா, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வியறிவு விகிதம் 74.04. ஆறாவது வினா, தமிழகத்தில் அதிகளவு கல்வியறிவு விகிதம் கொண்ட மாவட்டம், அதாவது 91.75, கன்னியாகுமரி மாவட்டம். ஏழாவது வினா, தமிழகத்தில் குறைந்த கல்வியறிவு கொண்ட மாவட்டம், அதாவது 68.54%, தருமபுரி. எட்டாவது வினா, தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு, அதாவது 10வது 12வது அதுக்கப்புறம் 3 வருஷம் காலேஜ், அதான் பொதுவான கல்வியறிவு கட்டமைப்பு தமிழ்நாட்டில். ஒன்பதாவது வினா, ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, ICDS 1975. பத்தாவது வினா, தமிழ்நாட்டில் தற்போதுள்ள அங்கன்வாடி மையங்களின் எண்ணிக்கை, ஆப்ஷன் பி. பதினோராவது வினா, அங்கன்வாடி மையங்களில் 5 வயது நிறைவு செய்த தொடக்கப்பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளுக்கு முன்பருவ கல்வி நிறைவுச் சான்றிதழ் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 2017 ஜூன். பன்னிரெண்டாவது வினா, தமிழகத்தில் மதிய உணவு திட்டத்தை தொடங்கிய காங்கிரஸ் முதலமைச்சர், காமராஜர். பதிமூன்றாவது வினா, தமிழகத்தில் மதிய உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 1956. பதினான்காவது வினா, தமிழகத்தில் காமராஜர் மதிய உணவு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, பாரதியார் பிறந்த இடமான எட்டயபுரத்தில். பதினைந்தாவது வினா, தமிழகத்தில் முதன் முதலாக மிட் டே மீல்ஸ், அதாவது பகல் உணவு திட்டத்தை தொடங்கியவர் சர் பிடி தியாகராசர். அடுத்த வினா, தமிழகத்தில் முதன் முதலாக மிட் டே மீல்ஸ் எனும் பகல் உணவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 1925, நீதி கட்சி ஆட்சியில். அடுத்த வினா, தமிழகத்தின் முதன் முதலாக மிட் டே மீல்ஸ் எனும் பகல் உணவு திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது, 1000 விளக்கு தொகுதியில், அதாவது 1000 விளக்கு அப்படிங்கிற இடத்துல. பதினெட்டாவது வினா, தமிழகத்தில் சமச்சீர் கல்வி முறையை கொண்டு வருவது குறித்து ஆய்வு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது, முத்துக்குமரன் குழு. பத்தொன்பதாவது வினா, தமிழகத்தில் சமச்சீர் கல்வி திட்டம் முதன் முதலாக எந்த கல்வி ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது, ஆப்ஷன் ஏ 2010-11. இருபதாவது வினா, தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களது புத்தக சுமையினை குறைக்கும் நோக்கத்தோடு டேஸ் கல்வியாண்டு முதல் முப்பருவ முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, 2012-13. இருபத்தி ஓராவது வினா, மேல்நிலை வகுப்பு பயிலும் மாணாக்கர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் டேஸ் கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது, 21, ஆப்ஷன் சி. 22வது வினா, தமிழ்நாட்டில் விலையில்லா நோட்டு புத்தகங்கள் வழங்கும் திட்டம், ஆப்ஷன் டி. 23வது வினா, தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா காலணி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 2012-13. 24வது வினா, தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 2012-13. 25வது வினா, தமிழ்நாட்டில் மாணவ மாணவிகளுக்கு கிரேயான்ஸ், வண்ண பென்சில், கணித உபகரண பெட்டி, நில வரைபட புத்தகம் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 2012-13. 26வது வினா, மலைப்பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணாக்கர்களுக்கு கம்பளி சட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு, 2013-14. 27வது வினா,
மலைப்பகுதியில் உள்ள அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் மாணாக்கர்களுக்கு மழைக்கால ஆடை காலணி உரை மற்றும் காலுரை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 26 பார்த்திங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் சி தான். 28 வினா, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் முதன் முதலாக டேஸ் ஆண்டு தொடங்கப்பட்டது 1980. 29 வினா, தேசிய ஊட்டச்சத்து கொள்கை டேசாம் ஆண்டு முதல் உருவாக்கப்பட்டது 1993. 30 வினா, இந்தியாவில் முதல் முறையாக சத்துணவு திட்டத்திற்கான மாநில கொள்கை 1994 யுனிசெஃப் அமைப்பின் உதவியுடன் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 31 வினா, தமிழ்நாடு பொது நூலக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1948. 32 வினா, தமிழ்நாட்டில் பொது நூலகங்களின் இயக்கக பொது நூலகங்களின் சேவையை மேம்படுத்தும் நோக்கில் பொது நூலக இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1972. 33 வினா, தமிழ்நாடு பொது நூலகங்களின் இயக்கக கட்டுப்பாட்டில் இயங்கும் நூலகங்களின் எண்ணிக்கை 4634. கன்னிமரா பொது நூலகம் நடுவண் அரசால் களஞ்சிய நூலகமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1981. கன்னிமரா பொது நூலகம் திறக்கப்பட்ட ஆண்டு 1895 டிசம்பர் 5. அடுத்த வினா, முன்னாள் தமிழக முதலமைச்சர் சி.என். அண்ணாதுரையின் எத்தனையாவது பிறந்தநாளை முன்னிட்டு 2010 ஆண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் தொடங்கப்பட்டது 102 பிறந்தநாளை முன்னிட்டு? 37 வினா, பொறுத்துக, அதுக்கு ஆப்ஷன் சி. 38 வினா, இதுக்கும் ஆப்ஷன் சி. 39 வினா, தமிழ்நாடு ஆவண காப்பகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1909. 40 வினா, தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1992. 41 வினா, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியினை பள்ளி கல்லூரி மாணாக்கர்களுக்கு கொண்டு செல்லும் அறிவியல் நகரம் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1998. 42 வினா, அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை பொதுமக்களிடையே பரவலாக்க தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1983. 43 வினா, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1984. 44 வினா, தொழில்நுட்ப கல்வியியல் கல்லூரிகள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சியின் தரத்தினை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2010. 45 வினா, தமிழ்நாட்டின் கல்வியறிவு விகிதமானது தென் மாநில அளவில் 2 இடத்தில் உள்ளது. அடுத்த வினா, 46 வினா, தஞ்சையில் சரஸ்வதி நூலகத்தை அமைத்தவர் 2 சரபோஜி. 47 வினா, தமிழகத்தில் இடைநிலை கல்வி அளவில் இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1964-65. 48 வினா, கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா திட்டத்தின் நோக்கம் இடைநிற்றலை குறைத்தல். ஆப்ஷன் ஏ. 49 வினா, இடைநிற்றலை தவிப்பதற்காக 10-11 வகுப்பு மாணவர்களுக்கு 1500 ரூபாயும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு 2000 ரூபாயும் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2011-12 கல்வியாண்டு. 50 வினா, பள்ளிசாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி இயக்ககம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1976. 51 வினா, 2001 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் பெண்கள் எழுத்தறிவு விகிதம் 50 விழுக்காட்டிற்கும் குறைவாக பெற்ற மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டம் கற்கும் பாரதம் திட்டம். கற்கும் பாரத திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2009. 53 வினா, வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை மிகச்சிறப்பாக செயல்படுத்தமைக்காக கிராம பஞ்சாயத்து மாவட்டம் மற்றும் மாநிலம் ஆகிய நிலைகளில் தேசிய எழுத்தறிவு விருதுகளை
2013-15 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளை பெற்ற மாநிலம் தமிழ்நாடு. 54வது வினா, தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1987. 55வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. இந்த கூற்றில் அனைத்தும் சரி. 56வது வினா, முதுநிலை பட்டப்படிப்பில் இறுதியாண்டில் பயின்று வரும் மாணாக்கர்களுக்கும் ஆராய்ச்சி திட்டங்களை மேற்கொள்வதற்கு அதிகபட்சமாக ₹10,000 வரை நிதி வழங்கப்படுகிறது. 57வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. இதில் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரி. 58வது வினா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளிகளில் 10 மற்றும் 12 வகுப்புகளில் மாவட்ட அளவில் அதிக மதிப்பெண் பெற்ற தமிழ் வழியில் பயிலும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் விருதின் பெயர் ஆப்ஷன் பி, காமராசர் விருது. 60வது வினா, தமிழ்நாடு மாநில அளவில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது ராஜ்ய. 61வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய. இதில் 1 மற்றும் 2 ஆப்ஷன் சி. அடுத்து 62வது வினா, பொருத்துக. இதுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்து, தமன்னா போர்ட்டல் பற்றி சரியான கூற்றுகளை தேர்ந்த. இதில் வந்து ஆப்ஷன் ஏ, இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான திறநெறி தேர்வு. இடைநிலை பள்ளி மாணவர்களுக்கான திறநெறி தேர்வு. 64வது வினா, கல்வி தொலைக்காட்சி வழங்குவது ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். 65வது வினா, இதில் 65வது வினாவுக்கு ஆப்ஷன் சி. 66வது வினா, ஆப்ஷன் ஏ. 67வது வினாவுக்கு ஆப்ஷன் ஏ, 1968.